மதுரை மாநகரில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் நான்கு மாசு வீதிகளிலும் தண்ணீர் தெப்பமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மதிவாணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபிநாத். மதுரை மாநகர பகுதியில் அதிகாலையில் இருந்தே தொடர்ந்து சாரல் மழையானது விழுந்து வந்தது. இந்நிலையில் தான் மதியம் மூன்று மணிக்கு மேல் தொடர்ந்து அந்த சாரல் மழை என்பது சற்று கூடி பொழிந்திருந்தது. மிகச் சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் அந்த சாரல் மழை என்பது முற்றிலுமாக மாறி மிருந்த கனமழையாக மாறிவிட்டது. இதனையடுத்து தான் மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் என காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த நான்கு மாசு வீதிகளிலும் அளவுக்கு அதிகமான தண்ணீர் என்பது வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் மட்டுமின்றி அந்த பகுதியில் நடமாடக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நான்கு மாசு வீதியிலும் மழை என்பது பெய்ந்தாலே போதும் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் விபத்துக்கு உட்படக்கூடிய ஒரு வழக்கமான நிகழ்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மதுரை மாநகரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாற்றுவதற்கான பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தான் சாலைகள் என்பது இன்னும் சீரமைக்கப்படாமல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாதாளை சாட்டடை பணிகளும் தற்சமயம் நிறைவு பெறாமல் இருந்து கொண்டிருப்பதால் அளவுக்கு அதிகமான தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மாலே காண முடிகிறது. அதாவது ஆட்டோ மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் முழுவதுமாக தண்ணீர் மூழ்கி மிதக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டியாக ஆவதற்கு இன்னும் நான்கு வருடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாநகரம் நான்கு வருடங்களுக்கு பிறகு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அழகிய மதுரை மாநகரமாக மாறுகிற பட்சத்திலும் கூட தற்சமயம் சிறிய மலைக்கு கூட மதுரை மாநகரம் தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் அளவுக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல் மட்டுமன்றி வாகனங்களும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களில் விழக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களும் நடந்து வருகிற பொழுது அந்த பள்ளங்களில் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக தேங்கி இருக்கிற சூழ்நிலையில் பள்ளம் எங்கே இருக்கிறது என்று காண்பதற்கு முன்னால் பொதுமக்களும் அங்கே விழுந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரம் மழைக்கே கிட்டத்தட்ட மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் என காட்சியளிக்கிறது. இன்னும் மிகப்பெரிய மலைகள் இருக்கிற பட்சத்தில் அனைத்து இல்லங்களுக்கும் புதுகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகரை பொறுத்தவரையில் தாழ்வான பகுதிகள் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஜெய்ஹிந்துபுரம், ஜீவாநகர், தெற்கு வாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் லட்சக்கணக்கான மக்களும் குடியிருந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரம், அதாவது மீண்டும் இன்னும் ஒரு மணி நேரம் கனமழை தொடங்குமானால் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே போல சமூக ஆர்வலர்களை பொறுத்தவரையில் உடனடியாக பாதாள சாட்டடை திட்டங்களை உடனடியாக நல்ல முறையில் அமல்படுத்த வேண்டும். தண்ணீர் வெளியேறுவதற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நல்லதொரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றனர் கோபிநாத். உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி மதிவாணன்.